தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு பெண் கொலை, சந்தேக நபர் பகீர் வாக்குமூலம். சூதாட்ட நிலையமாகும் யாழ்ப்பாணம், இந்த விடயத்தில் கைகோர்க்கும் இந்தியா மற்றும் சீனா. நடுக்கடலில் ஆடம்பர விருந்தோடு கும்மாளம் அடித்த ராஜபக்சர்கள், அம்பலமான தகவல். கோட்டாபியபின் ஆஸ்தான ஜோதிடரின் பாதுகாப்பு குறித்து எழுந்துள்ள சர்ச்சை. 500% உயர்வடைந்தது எரிபொருளின் விலை, அதிர்ச்சியில் மக்கள். இனி விரிவான செய்திகள். கொழும்பு ககதுடுவைக்கு அருகில் இளம் குடும்ப பெண் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பெண்ணின் கொலைக்கு தகாத உறவே காரணம் என்று சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். பெண் கொலை குற்றச்சாட்டின் பேரில் வெளிநாடுகளில் இயங்கி வரும் பெரும் போதைப்பொருள் கடத்தல்காரரின் சகோதரர் பண்டார்நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். 47 வயதான எல்லாவல லியனகி டன்ஸ்டன் பிரசாந்த் பெரிடா, பாதிக்கப்பட்ட பெண்ணின் காதலன் ஆகியோர் செவ்வாய்க்கிழமை இரவு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். 41 வயதான சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஊழியர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை மாலை ககதுடுவு இடைமாற்றிற்கு அருகில் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது 2 வருடங்களுக்கு முன்னர் தனது மனைவி, 4 பிள்ளைகளையும் அவரையும் வேறொரு நபரோடு விட்டுச் சென்றதாக விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதற்கு பிறகு அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணோடு சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் நெருங்கிய உறவை பேணி வந்ததாக கூறப்படுகிறது. விசாரணைகளின்படி அவர் கொலை செய்யப்பட்ட நாள் காலை முதல் அவரோடு தொலைபேசியில் வாக்குவாதம் செய்துள்ளார். சந்தேக நபர் கொழும்பில் விசா ஆலோசனை அலுவலகம் ஒன்றையும் கட்டட நிர்மாண நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வந்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளமை போன்று செவ்வாய்க்கிழமை பதியம் அவளை அழைத்து செல்ல சென்ற போது தன்னுடன் வர மறுத்து முச்சக்கர வண்டியில் செல்ல முற்பட்டதால் ஆத்திரம் காரணமாக தனது காரில் இருந்து கூரிய ஆயுதத்தை எடுத்து கழுத்தை அறுத்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அவளை கொல்லும் நோக்கத்தில் தான் தாக்கவில்லை என்றும், பின்னர் அவர் இறந்துவிட்டதாகவும் தெரிய வந்ததாகவும், பின்னர் வெளிநாடு செல்வதற்காக விமான நிலையத்திற்கு வந்ததாகவும் அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார். அதேவேளை கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவருக்கு சந்தேக நபர் பல தடவைகள் மிரட்டல் விடுத்ததாகவும் மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக சந்தேக நபருக்கும் குறித்த பெண்ணிற்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ள நிலையில், சந்தேக நபரின் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு குறித்த பெண் தனது கணவரோடு வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளார். இதேவேளை கொலை சம்பவத்திற்காக சந்தேக நபர் வந்த காரை சந்தேக நபரின் பெக்காமு வீட்டிற்கு முன்பாக நேற்று பிற்பகல் ககதுடுவ போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் கைதான சந்தேக நபர் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம், கண்டி மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களில் சூதாட்ட நிலையம் அமைக்கப்பட உள்ளதாகவும், அந்த நிலையங்களை இந்தியா மற்றும் சீனாவைச் சேர்ந்தவர்கள் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய அத்துரலிய ரத்னதேரர் அம்பலப்படுத்தியுள்ளார். நாட்டில் தற்போது 4 சூதாட்ட நிலையங்கள் உள்ளன. அவற்றோடு மேலதிகமாக 4 நிலையங்களை, அதுவும் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் கூடும் இடங்களிலேயே இவ்வாறான நிலையங்கள் நிறுவப்பட உள்ளன. அந்த முறைமை உலகிலெங்கும் இல்லை. கண்டியில் தலிதா மாளிகையை வணங்கிவிட்டு சூதாட முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு சூதாட்ட நிலையங்களை அமைக்க போகும் இந்தியா சீனா நபர்களின் பெயர்கள் என்ன, அவர்களின் சொத்துக்களின் மதிப்பு எவ்வளவு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்போது பதிலளித்த நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பெட்டிய, இளைஞர்கள் பங்கு பெற்ற முடியாத அளவிற்கு கசினோவிற்கான சட்டங்களில் திருத்தங்கள் உள்ளன. கசினோவிற்குள் உள்நுழையும் போது $200 கையில் இருக்க வேண்டும். அந்த கசினோக்கள் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே என்ற அடிப்படையில் கசினோக்கள் ஆரம்பிக்கப்படும். தற்போது 10 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. அனைவருக்கும் அனுமதி வழங்கப்படாது என்றும் அவர் கூறினார். பொருட்களின் விலை தாறுமாறாக அதிகரித்திருக்கும் போது ராஜபக்சர்களும் அமைச்சர்களும் மக்கள் பணத்தில் கப்பல்களில் சென்று கடலில் விருந்து கொண்டாட்டம் நடத்தியுள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். ஜனவரி மாதம் பாடசாலை மாணவர்களுக்கான சீசன் டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வெட்வரி விதிப்பால் மக்கள் பல்வேறு அழுத்தங்களுக்கும் அல்லல்களுக்கும் உள்ளாகியுள்ளனர். இவ்வாறான சமயத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுடன் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்துடன் தொடர்புடைய அமைச்சர்கள் குழு ஒன்று துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான கன்சாகாவா மற்றும் தியாகவுல்ல ஆகிய 2 கப்பல்களை பயன்படுத்தி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடலில் விருந்து உபச்சாரை கொண்டாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். இதற்கு துறைமுக அமைச்சர் எழுத்து மூல அனுமதியும் வழங்கியுள்ளார்.
நாடு பங்குருத்தாகி கிடக்கும் இந்த வேளையில் மதுபானம் துறைமுகத்தில் உள்ள உணவகத்திலிருந்து உணவு குடிபான வகைகளை கூட பெற்றுக்கொண்டு நாட்டுக்கு சொந்தமான கப்பல்களை பயன்படுத்திக் கொண்டு எரிபொருளை விரயம் செய்வதும் நடுக்கடலில் விருந்து நடத்தி கொண்டாட்டம் நடத்த கும்மாளம் அடிக்க முடியுமா என்பது பிரச்சினைக்குரிய விடயம். அமைச்சர்களின் தனிப்பட்ட செலவில் இந்த விருந்து பசாரங்களை நடத்துவது பிரச்சனை அல்ல. இருப்பினும் அரச வளங்களை பயன்படுத்தி இவ்வாறான விருந்து பசாரங்களை நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆன்மீக ஆலோசகரான அனுராதபுரத்தை சேர்ந்த ஞானகா கண்டிக்கு வந்தபோது வழங்கப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விசேட பிரமுகரை போன்று ஞானகாவை வரவேற்க விசேட போலீஸ் பாதுகாப்பு மற்றும் வாகன பேரணி வழங்கி கண்டி போலீஸ் மாதிபர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் என உள்ளக போலீஸ் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கண்டிக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பில் பயணம் மேற்கொண்டுள்ளதுடன் அவருக்கு மதிய உணவை அவரது விசுவாசி என கூறப்படும் தியவதன நிலைமையை தயார் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வீட்டில் அவர் தங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் அது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று கண்டி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சமீல் ரட்நாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலையை 500% உயர்த்த கியூபா அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி பிப்ரவரி 1st முதல் எரிபொருள் விலை மேற்கண்டவாறு உயர்த்தப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஒன்றாகவே இந்த முடிவை எடுக்க வேண்டியுள்ளதாகவும் எரிபொருள் விலையை தவிர மின் கட்டணத்தையும் 25% அதிகரிக்க வேண்டும் எனவும் கியூபா அரசு மக்களுக்கு விளக்கம் அளித்துள்ளது. 11 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட கியூபா அமெரிக்காவின் பொருளாதார தடைகளினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1990 பின்னர் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை தற்போது எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கியூபாவிலும் பணவீக்கம் வேகமாக உயர்வடைந்துள்ளது. எரிபொருள் விலையை 500% அதிகரிப்பதன் மூலம் பணவீக்கம் மேலும் மோசமாகும் என்று பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பு பெண் கொலை, சந்தேக நபர் பகீர் வாக்குமூலம். சூதாட்ட நிலையமாகும் யாழ்ப்பாணம், இந்த விடயத்தில் கைகோர்க்கும் இந்தியா மற்றும் சீனா. நடுக்கடலில் ஆடம்பர விருந்தோடு கும்மாளம் அடித்த ராஜபக்சர்கள், அம்பலமான தகவல். கோட்டாபியவின் ஆஸ்தான ஜோதிடரின் பாதுகாப்பு குறித்து எழுந்துள்ள சர்ச்சை. 500% உயர்வடைந்தது எரிபொருளின் விலை, அதிர்ச்சியில் மக்கள். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.